உருவாக்கி இருக்கீங்க. சந்தோஷம். இந்த வகையில ஒரு ஆசிரியர் நன்றி. உங்களை கேட்டா தானே விவரம் தெரியும்.
இந்த வள்ளி திருமண நாடகம் எதுக்கு வைக்கிறாங்க? பழமாத்தி வாய்ச்சா அந்த ஆண்டோட வாசிக்கிறதோட வேலை எனக்கு பாரு மாட்டியாப்பா. யாரோ ஒரு காவலராஜி உடாதுதான் முதலிலே காவலனை சிந்தித்து அவர்களை சாமி குழந்தைட்டார், சாமி பயந்துட்டார். இனி அங்க என்ன திட்டமிட்டு வந்து உலகியா என்னை துரத்துறதுல ஒரே காரணம் தான். சரியா இருக்க இந்த நாடகத்தை பொங்கல் கூட்டி திருட வைத்ததனால் இந்த நாடகத்தை வைத்திருக்கிறார். மற்ற நிகழ்ச்சியில பாடி நான் கேள்விப்பட்டேன். என்ன காரணம்னா வள்ளி திருமணத்துக்கும் முருகப் பெருமானுக்கும் சிவாய்க்கு ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது ஒரு காரணம் இருக்கு. இப்ப இந்த நாடகத்தை முழுமையாக பார்த்து முடிப்பவர்களுக்கு செவ்வாதோசம் வச்சுங்களேன் அவங்களுக்கு கல்யாணம் அந்த செவ்வாதோஷம் விலகுங்கிறது காரணமே அது காரணம் கிடையாது. அதனுடைய ஆதிக்கம் குறையும் அதான் காரணம். ஒரு வள்ளிக்கும் செவ்வாய்க்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. முருகப்பெருமானுக்கு ஒரு செற்ற முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கும் ஒற்றுமை இருக்குது. இந்த செவ்வாயும் செவ்வாயும் சேரும் சேர்க்கிறது ஒரு முக்கியமான தருணம். இந்த தருணத்தின் முடிவையும் ஒருவர் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் செவ்வாயோஷம் உள்ளவருடைய ஆதிக்கம் குறையும் என்பதனுடைய காரணம். அதனால பிரம்மம் பிரசாவதி ஆனந்தம் தெய்வம் காதலும் அசுர ராசன் வைசாசம் எட்டு வைக்கும் போது அதில் காண்க மனம் சொல்லக்கூடிய கடவுள் மனத்தை இருவரும் புரிகிறார்கள். அப்படி புரியும் பொழுது வெடிக்காத ஒரு நாளைக்கு ஒரு தடவை கலகம் செய்யலைன்னா வெடிக்க இப்ப என்ன உங்களுக்கு தலை வெடிக்கணும் அவ்வளவு அப்ப சந்தோஷம். நிச்சயமா இப்பவே நடக்கும். இப்பவே நடக்கும். நீங்கள் நினைக்கிற கூட உங்களுக்கே ஆகட்டும். என் தலை வெடிக்கிறது நீங்க சந்தோஷமா இருக்கணும். என் தலை மட்டும் மேல போகணும். உங்க தலையா கொண்டு என் தலை அவ்வளவு சீக்கிரமா போகுமா இல்ல அப்படியே நான் போனாலும் ஒரு நல்ல பெட்டி நல்ல முருகன் நல்ல ஆளு வேண்டாமா முதல்ல உங்க மூணு பேருக்கு தாரக்காரன் மட்டும் பிடிக்க மாட்டேன். கூடவத்திலிருந்து இன்னும் எவ்வளவு ஈசப்படணுமோ இன்னும் பட்டுதான் அதனால உங்களை கூட சீக்கிரம் பிடிக்கிட்டு அவளை அந்த பவங்காரிய வேஸ்டி உறிஞ்சு விடுறது கவுசர் உறிஞ்சு விடுறது கவரி பாடுறது எல்லா அதையும் இவனை வச்சு எல்லா அசிங்கப்பட்ட அதுக்கப்புறம் தான் அவன் வெட்கப்பட்டது. அது அதோட பெயராக அவர் இணங்கி
இயற்கை ஒரு காரணம் இருக்கு, நாரா என்ன நாரா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த காரணம் இருக்கு, அந்த காரணம் சொல்றேன்.
என்ன சத்தம்? கொள்ள கூட்டம் ஒண்ணு இருக்கியா? முருகு முருகின் முருகின் அழகனுக்கு ஒரு அழகியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். முதல்ல காவல் கொண்டாந்து இனிமே எந்த ஆண்மகனுக்கு எந்த பெண்ணாவும் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு ஆன்ம கும்பலை அறிவிட்ட நாய். சத்தம் போடுச்சு இல்லையா? சத்தம் போடுச்சு இல்லையா? ஆள் இல்லாம நம்மளா பேசக்கூடாது.
அது இருக்கா இல்லையா? டேய் சோகர சத்தம் போடுச்சுடா டேய். தம்பி சத்தம் போடுமா? போட முடியாது போடா. கூவிக்கொண்டிருக்கின்றார் கோவில வாடி கூவர புயிராது இந்த பெண்மணி சொல்லு கேட்டு அதனால ரெண்டு பேரும் ஒரு ஊருக்காரங்க. எங்க கோவிலுக்கு சண்டை ஒடுக்க சண்டை ஒற்றுமையா பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் சண்டை Thank you.
இருக்கத்தான் செய்யும். நன்றி நன்றிகளை வணக்கம். வருகிறார் காவலர். காவலர் வருவதற்கு முதலிலே யாம் இந்த கண்ண திறந்தா வருகிறார் போகிறார் என்றால் பயந்துட்டு இந்த உலகத்துல எது நல்லதா அதுக்கு பூராமே மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது.
எது தீமையா இருக்கிறதாங்களே, எனது ஆசான் எனக்கு எழுதி கொடுத்த ஒன்று, வரக்கூடியவர்களை வருக வாருங்கள், சிறியவர்களாக கூட வாருங்கள் வருக என்று அழகாக அழைக்க சொல்லியிருக்கின்றார். எனது ஆசான் எனக்கு கற்றுக் கொடுத்த சின்ன பயனாக வாங்க போங்க. ஆனா ஆமாங்க, இப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு நான் கைக்கறிக்கு நான் வந்திருக்கேன். அப்படி அவர் அவருடைய அவரை நினைவுபடுத்துவதற்கு அவரை ஞாபகப்படுத்துறதுக்காக அவன் எழுதி கொடுத்த ஒரு வசனத்தை பேசினேன். வருகிறார் காவல வாங்க வாரா போடணும் உங்களை பேசினக்கிறான். இது என்னமோ தேடிக்கிறோம் திருப்பாங்களே பிரயத்தன் தேடிக்கிற மாதிரி வாங்க போகணும் உங்களுக்கு பிடிக்கலையா? டேய் வாடா, இன்னைக்கு சரியான ஆம்பளை மோசமானவன் உண்மையாக நீ உங்க அப்பனுக்கு நல்லவர்களுக்கு உங்க வந்தவனா இருந்தா, ஏய் உங்க அப்பனுக்கு நல்லவர்களுக்கு உங்க வந்தவனா இருந்தா நீ வெளியில வா. நான் கேட்கிறேன் வாங்க சந்தேகப்படுத்தீங்க.